திராவிட அரசியலின் முன்னோடி அயோதிதாச பண்டிதர் தென்னிந்தியாவின் முதல் சாதி எதிர்ப்பு போராளி அயோதிதாச பண்டிதர் சமூக சேவகர் தமிழ் அறிஞர் மற்றும் சித்த மருத்துவர் என பெரியாருக்கு எல்லாம் பெரியாராக இருந்த அயோதிதாசரின் பிறந்த தினம் இன்று திராவிட அரசியலின் முன்னோடியான அயோதிதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபதாம் தேதி சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் பிறந்தவர் பிறகு தனது தந்தையின் பணியின் காரணமாக நீலகிரிக்கு புலம் பெயர்ந்தார் இவரின் இயற்பெயர் காத்தவராயன் நீலகிரியில் இவரது தாத்தா ஜார்ஜ் ஹாரிங்டனிடம் வேலை பார்த்து வந்தது இளம் வயதில் அயோத்திதாசருக்கு பல வகைகளில் உதவியாய் இருந்தது பெரும் கல்வி புலம் மிக்க குடும்பத்தில் பிறந்த இவர் தந்தையிடமே ஆரம்ப கல்வி கற்றார் பின்னர் வல்லக்கால வி அயோதிதாசர் பண்டிதரிடம் கல்வி கற்றார் தமிழ் சித்த மருத்துவம் மற்றும் தத்துவம் ஆகியவற்றில் ஆழ்ந்த புலமையும் ஆங்கிலம் வடமொழி மற்றும் பாலை போன்ற மொழியறிவும் கற்று விளங்கினார் தன் குருவின் மீது கொண்ட மதிப்பால் காத்தவராயன் என்ற தனது பெயரை அயோதிதாச பண்டிதர் என மாற்றிக்கொண்டார் ஆதி திராவிட பின்புலத்தில் இருந்து வந்த அயோதிதாசர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஆதி திராவிட மக்களின் முன்னேற்றத்துக்காக அரசியல் சமயம் இலக்கியம் ஆகிய களங்களில் தீவிரமாக செயல்பட்டார் பௌத்தத்திற்கு மாறியவர் பறையர்களின் மூல சமயம் பௌத்தம் என்றும் அதனால் அவர்கள் பௌத்தத்திற்கு மாற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஒன்றில் இரட்டை மலை சீனிவாசனுடன் இணைந்து பஞ்சமர் மகாஜன சபையை தோற்றுவித்தார் பஞ்சவர் என்போர் வருணாசிரம முறையில் வராமல் அவர்ணாக்கள் என அழைக்கப்பட்டனர் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு திராவிட மகாஜன சபை அயோத்திதாசரால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே திராவிட பாண்டியன் என்னும் இதழை இவர் தொடங்கினார் இந்துக்களில் தீண்டத்தகாதவர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் அவர்கள் யாவரும் சாதியற்ற திராவிடர்கள் என்னும் கருத்தையும் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலேயே முன்வைத்தார் இந்திய வரலாறு பௌத்தத்திற்கும் சனாதனத்திற்கும் இடையில் நடந்த மாபெரும் யுத்தத்தின் வரலாறாக உள்ளது என்பதை உலகுக்கு உணர்த்திய பெருமைக்குரியவராக பண்டிதர் அயோதிதாசர் விளங்குகிறார் கௌதம புத்தர் சனாதனத்தை எதிர்த்து நடத்திய யுத்தம் இன்றும் தொடர்வதற்கு அயோத்திதாச பண்டிதரின் அறிவார்ந்த பங்களிப்பே முதன்மையானதாகும் பௌத்தத்தின் வீழ்ச்சி அதனால் இன்று நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் ஆகியவற்றை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியவர் இவர் ஒருவரே ஆவார் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற கொள்கை புரிதலுடன் சனாதன எதிர்ப்பை தீவிரப்படுத்தியவர் அவருடைய கருத்தியல் தாக்கம் இன்றைய இளம் தலைமுறையினர் வரையில் வீரியத்துடன் நீட்சி பெற்றுள்ளதை காண முடிகிறது அதற்கு சான்றாக விடுதலை சிறுத்தை கட்சி செயல்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் உலக பொதுமறையை உலகிற்கு தந்தது திராவிடம் என்ற சொல்லாடலை தமிழனுக்கு தந்தவர் தமிழன் என்ற முதல் நாளிதழ் சாதியற்ற தமிழ் தேசியம் முதல் சாதி மறுப்பு திருமணம் முதல் சாதியற்ற தமிழன் என்ற அமைப்பு பகுத்தறிவு பின்விடுதலை விடுதலை இட ஒதுக்கீடு சமூக மாற்றம் பௌத்தம் சாதி ஒழிப்பு பார்ப்பனிய இந்து மத எதிர்ப்பு போன்ற கொள்கைகளில் தமிழக அளவில் பெரியாருக்கும் இந்திய அளவில் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக விளங்கியவர் அயோத்திதாச பண்டிதர் இவர் நெடுங்காலமாக வரலாற்றில் மறக்கப்பட்டவராக அல்லது மறைக்கப்பட்டவராக ஆக்கப்பட்டிருக்கிறார் எனினும் வரலாற்றால் முற்றிலும் புறந்தள்ள இயலாதவராய் இன்று ஒரு மாபெரும் ஆற்றலாக உயர்ந்து நிற்கிறார் காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு வரும் தலித்துகளை அரசியல் பேச வைத்த விடிவெள்ளியான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மே ஐந்தாம் தேதி மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்றார் தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸை பெற பெல் பண்ணுங்கள்